ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இலங்கைக்கு அனுப்பக்கூடிய சைன்யத்துக்கு யார் தளபதியாக போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு விவாதம் வந்தப்போ அதுக்கு உரியவர் வந்து அருள்மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை முடிவு பண்ணுறாங்க. தம்பி அருள்மொழி, உன்னை ஒரு கணம் பிரிஞ்சிருக்கிறதுனாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நானே உன்னை போக சொல்ல வேண்டிய ஒரு சமயம் வந்துருச்சு. இலங்கை படையினுடைய தலைவனாக நீ தான் போகணும் அப்படின்னு குந்தவை சொல்றாங்க. இளவரசர் வந்து குதூகலத்தோட சம்மதிச்சிட்டாரு. அரண்மனை வாழ்வில் இருந்தோம், அப்புறம் மாதரசிகளோட அரவணைப்புல இருந்தோம், எப்போ தப்புவோம் அப்படின்னு அருள்மொழிவர்மரோட உள்ளம் துடிச்சுக்கிட்டு இருந்தது. அருமை தமக்கையே என்ன போக சொல்லிட்டா, இப்போ எனக்கு என்ன தடை? குந்தவை தேவி மனம் வச்சுட்டா சோழ சாம்ராஜ்யத்துல நடக்காத காரியம் எதுவும் கிடையாது. இளங்கோ அருள்மொழிவர்மர் திசை சோழ சைன்யத்துல தண்ட நாயகரானாரு, இலங்கைக்கும் போனாரு, பட தலைமை வகிச்சு சில காலம் போர் நடத்தினாரு. ஆனா போர் எளிதில் முடியறதா இல்லை. அவர் போர் நடத்தின முறைக்கும் மத்தவங்க போர் நடத்தின முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. தாய் நாட்டுல இருந்து வேண்டினபடியெல்லாம் தளவாடங்களும் கிரியைகளும் சரியா வந்து சேரல. அதனால இடையில ஒரு தடவை தாய் நாட்டுக்கு வந்திருந்தார். தந்தை கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் தன்னோட விருப்பப்படி செஞ்சுக்கிட்டாரு. மறுபடியும் ஈழத்துக்கு செல்ல தயாராயிட்டாரு. அரும தம்பிய போர் முகத்துக்கு அனுப்புறதுக்கு குந்தவி தேவி பழையாறை அரண்மனையுடைய மாளிகையில மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அருள்மொழி தேவர் புறப்பட்டப்போ அரண்மனை முற்றத்துல வெற்றி முரசுகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. சங்கங்கள்லாம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சது. இரு பறைகள் ஒழிக்க ஆரம்பித்தது. கோஷங்கள் வானை அளாவின. குலத்து தாய்மார்கள் எல்லாருமே அரண்மனையுடைய செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி இல்ல மந்திரிச்ச திருநீரை விட்டு திருஷ்டி கழிச்சு அனுப்பி வச்சாங்க. ஓகே பாய்.